மூன்றாம் வகுப்பு சமூக அறிவியல். தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள். நம்ம ஏற்கனவே இந்த பாடத்தில் யார் யார் எல்லாம் பார்த்தோம்? பாரதியார், வ.உ. சிதம்பரனார், செண்பகராமன், இவர்கள் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக எவ்வாறு போராடினார்கள், தொடர்ந்து போராடினார்கள் என்பதை பற்றியும் அவர்களின் தேசபக்தியை பற்றியும் நாம் பார்த்தோம். அதோடு இந்த பாடத்தோட முடிவில் இந்த கேள்வியும் கேட்டிருந்தேன், இந்த படத்தில் இருக்கவங்க யார், அவர்களுடைய பெயர்களை அறிந்து வைத்து கொள்ளுங்கள் என்று. கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவர் முதல் படத்தில் அவரை பார்த்த உடனே தெரியும், அவர் பெயரை கேட்டாலே நமக்கு வீரம் வரும். அவருடைய வசனத்தை கேட்டோமானால் நாமும் யாராகவே மாறிவிடுவோம், வீரபாண்டிய கட்டபொம்மனாகவே மாறிவிடுவோம். சரிதான், அவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அதாவது ஆறுமுகத்தம்மாள் திக்கு விஜய கட்டபொம்மு தம்பதியருக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் மகனாக பிறந்தவர் தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். இவருக்கு ஊமைத்துறை மற்றும் துறைச்சிங்கம் அப்படின்னு இரண்டு சகோதரர்கள் இருந்தாங்க. அதோட ஈஸ்வர வடிவு துறைக்கண்ணு அப்படிங்கிற இரண்டு சகோதரிகளும் இருந்தாங்க. இவருடைய மனைவியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கம்மாள். அப்போ இந்த பகுதி எல்லாமே ஆற்காடு நவாப்பினுடைய தலைமையில் இருந்தது. அவருக்கு கீழே தான் இவர்கள் எல்லாம் சிற்றரசர்களாக இருந்தார்கள். அப்போ அவர் வந்து ஆற்காடு நவாப் வந்து ஆங்கிலேயர்களிடம் வந்து பணம் வாங்கியிருந்தது வந்து அவரால் திருப்பி கொடுக்க முடியாதனால இந்த ஆங்கிலேயர்களை என்ன சொல்லிட்டாருனா, நீங்களே சிற்றரசர்கள்கிட்ட வரி வசூல் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த உரிமையை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படி தான் வந்து வரி வசூல் பண்ணுறதுக்காக ஆங்கிலேயர்கள் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வராங்க. அப்போ தளபதியாக இருந்த ஆங்கில தளபதி மேக்ஸ்வெல் வந்து இவர்கிட்ட என்ன பண்ணவே முடியலன்னா வரி வசூலிக்கவே முடியல. அதுக்கடுத்து ஆங்கில தளபதி யார் வராருன்னா ஆலன் துரை. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பெரும் படையோடு வந்து போர் புரியறாங்க. ஆனால் அந்த கோட்டையை தகர்க்க முடியாதனால ஆலன் துரை தோற்று போயிடுறாரு. அதுக்கப்புறம் நெல்லை மாவட்ட கலெக்டராக யார் வர்றாருன்னா ஜாக்சன் துரை அப்படிங்கிறவர் வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு கடிதம் அனுப்புகிறார். கட்டபொம்மனும் வந்து வர்றாரு. ஆனால் அவரை அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டு பல இடங்களுக்கு இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கேயெல்லாம் என்ன இருக்கிறது இல்லைன்னா அவர் வந்து இருக்கிறது இல்லை. இப்படியெல்லாம் வந்து கட்டபொம்மனை அவமானப்படுத்துகிறார். கடைசியாக ராமநாதபுரத்தில் சந்தித்து கட்டபொம்மனை கைது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கட்டபொம்மன் என்ன செஞ்சிடறார் அப்படின்னா அதை வந்து முறியடித்து விட்டு திரும்பவும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்துடுறாரு. அப்போ திருப்பியும் 1799 பானர்மென் அப்படிங்கிற ஆங்கில தளபதியால் இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து முற்றுகையிடப்படுகிறது. அப்போ நிறைய ஆங்கிலேயர்கள் உயிரிழக்கிறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த கோட்டை இடிஞ்சு விழுந்துடக்கூடிய நிலைக்கு வரும்பொழுது தான் கட்டபொம்மன் வந்து கோட்டையை விட்டு வெளியேறுகிறார். அதன் பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு எங்கே அப்படின்னா கயத்தாற்றில் வந்து தூக்கிலிடப்படுகிறார். அடுத்த படம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி வேலு நாச்சியார். அதாவது 17ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியின் ராணி அப்படின்னு யாரை சொல்கிறோம்னா இவங்களைத்தான் சொல்கிறோம். அது இல்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய பெண் விடுதலை போராட்ட தலைவி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை அப்படின்னு சொல்லணும்னாலும் நம்ம யாரை தான் சொல்லுவோம்னா இந்த வேலு நாச்சியாரைத்தான் சொல்வோம். இவர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி மன்னருக்கும் சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் மகளாக பிறந்தவர் தான் இந்த வேலு நாச்சியார். அதாவது இவர் வளர்க்கும் போதே ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார். ஆயுத பயிற்சிகளும் பெற்றிருந்தார். அதோட இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மொழிகள் வந்து இவர் வந்து கற்றிருந்தார். சிவகங்கை சீமை மன்னர் முத்து வடுகநாத தேவருக்கு மனைவியானவர். ஆங்கிலேய படையெடுப்பால் வந்து அவருடைய கணவர் இறந்த பிறகு இவரே வந்து பல நெருக்கடிகளை வந்து சமாளிக்க இடம் மாறி மாறி போய்கிட்டே இருந்தாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இவர் வந்து விருப்பாட்சியில் இப்போ இருக்கக்கூடிய விருப்பாட்சியில் தங்கி ஹைதர் அலியை சந்தித்து அவருடன் உருது மொழியில் பேசினார். அவருக்கு ஒரே வியப்பு. அப்போ அவரும் வந்து இவருக்கு வேலு நாச்சியாருக்கு படை உதவிகள் செய்வதாக கூறியிருந்தார்.
இவர் பார்த்திங்கன்னா 7 ஆண்டு காலம் வந்து திண்டுக்கல் கோட்டையிலையும் அடுத்து விருப்பாச்சி கோட்டை ஐயம்பாளையம் கோட்டை அப்படின்னு இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தார். அதற்கிடையில் பார்த்திங்கன்னா அவருடைய 8 வயது மகளையும் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையும் அவருக்கு இருந்தது. சின்ன மருது, பெரிய மருது, குயிலி இவங்க தலைமையில் படை திரட்டுனாங்க. சிவகங்கை அரண்மனையில் விஜயதசமி அன்னைக்கு ஒரு நவராத்திரி விழா நடந்தது. அதில் பெண்கள்லாம் மாறு வேடத்தில் உள்ளே புகுந்தாங்க. அதில் இவங்களுடைய உயிர் தோழின்னு கூட சொல்லலாம் குயிலி தன் உடம்பில் வந்து தீ வைத்து கொண்டு அங்கே வெள்ளையர்கள் ஆயுத கிடங்கு அங்கே தான் வச்சுருந்தாங்க. அப்போ அதில் குதிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஆயுதங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. வேலு நாச்சியார் பார்த்திங்கன்னா தன்னுடைய 50வது வயதில் தனது கணவரை கொன்ற ஜோசப் ஸ்மித், அப்புறம் தளபதி பான்ஜோ ரெண்டு பேரையும் தோற்கடிக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து இவங்க வீர பெண்மணி தான். அப்போ இந்த சுதந்திர போராட்ட வீரர்களிடமிருந்து நாம் இவற்றை கற்றுக்கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம் என்றால் அவர்களுடைய வீரத்தையும் அதோட தியாக உணர்வையும் யாரையும் பொருட்படுத்தாமல், அதாவது மக்களுக்காக மட்டுமே அவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்கள் இருவரின் கதையும் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது அல்லவா? நாம் அடுத்ததை பார்ப்போம். அடுத்த மீனா என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பின்னர் நான் சுப்பிரமணிய சிவா பற்றி அறிந்து கொண்டேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்கிறா. அம்மா என்ன சொல்கிறாங்க, அவர் சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமன்று ஆக்கப்பூர்வமான எழுத்தாளரும் ஆவார் அப்படின்னு சுப்பிரமணிய சிவாவை பற்றி அம்மா கூறுகிறார்கள். மீனா, ஆம் அம்மா, அவர் திண்டுக்கல்லில் பிறந்தார். தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். சுப்பிரமணிய சிவா அவர்கள் பிறந்த ஊர் திண்டுக்கல். அவர் எந்த மொழி மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார் அப்படின்னா, நம்முடைய தாய்மொழியான தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்தார். சுப்பிரமணிய சிவா ஞானபானு என்ற மாத இதழை தொடங்கினார். அவர் ராமானுஜ விஜயம், சங்கரா விஜயம் போன்ற பல புத்தகங்களை எழுதியுள்ளார். அதாவது மாத இதழ், மாதத்திற்கு ஒரு முறை வரும் இதழுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த புத்தகம் வரும், அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மாத இதழ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ராமானுஜ விஜயம், சங்கரா விஜயம் போன்ற பல புத்தகங்களையும் எழுதியவர் யார் என்றால் சுப்பிரமணிய சிவா. அவர் இளைஞர் பலரை சுதந்திர இயக்கத்தில் சேர ஊக்கப்படுத்தினார். இது ஆங்கிலேயர்களை கோபப்படுத்தியது. அவர்கள் அவரை சிறையில் அடைத்தனர். இவர் இந்த புத்தகங்கள் எழுதுவதின் வாயிலாகவும், சிறந்த எழுத்தாளர் இல்லையா, நிறைய இளைஞர்களை வந்து அவருடைய சுதந்திர இயக்கத்தில் சேர ஊக்கப்படுத்தினார். இது வந்து யாருக்கு ரொம்ப கோபத்தை வரவழைச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு, பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்பவும் கோபத்தை வரவழைச்சது. அதனால் அவரை எங்கே அடைச்சிட்டாங்க, சிறையில் அடைத்து விட்டார்கள். அடுத்து அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. அவர் சிறையில் இருந்தபோதும் கூட சுதந்திர போராட்ட இயக்கத்தில் பங்கு கொண்டிருந்தார். அவர் அதுக்காகவெல்லாம் வருத்தப்படலை. அப்பவும் பார்த்திங்கன்னா இந்த சுதந்திர போராட்ட இயக்கத்தில் பங்கு பெற்று கொண்டு தான் இருந்தார். அப்போ மீனா கேட்குறா, ஓ உண்மையாகவா அப்படின்ட்டு. எங்கே நாம் அறிந்து கொள்வோம் பகுதியில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுப்பிரமணிய சிவா சுதந்திர போராட்டத்திற்காக வ.உ. சிதம்பரனாருடனும் மற்றும் சுப்பிரமணிய பாரதியுடனும் நெருக்கமாக பணியாற்றினார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தியாகி சுப்பிரமணிய சிவா மாளிகை என்று பெயரிடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸுக்கு என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா, தியாகி சுப்பிரமணிய சிவா மாளிகை என்று. அடுத்து அம்மா யாரை பற்றி கேட்குறாங்க, திருப்பூர் குமரன் பற்றி அறிந்து கொண்டாயா? சரி, இவங்களையெல்லாம் சொல்கிற, திருப்பூர் குமரன் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு. மீனா என்ன சொல்கிறாள், ஓ அறிந்து கொண்டேன் அம்மா, அவர் திருப்பூரில் பிறந்தார். தம் இளம் வயதில் அவர் சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். அதனால தான் அவரை நம்ம திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே பிறந்ததுனால, திருப்பூரில் பிறந்தார் அவர். அடுத்து அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆம் மீனா, அவர்
தேசபந்து இளைஞர் சங்கம் என்பதனை தொடங்கினார். இது தமிழ்நாட்டின் இளைஞர் பலரை சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்க தூண்டியது. திருப்பூர் குமரன் வந்து இளம் வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். அதோடு இவர் வந்து ஒரு சங்கத்தை தொடங்கினார். அந்த சங்கத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேசபந்து இளைஞர் சங்கம். இது வந்து நிறைய இளைஞர்களை இந்த சங்கத்தில் சேர்ந்தாங்க. அவங்க சுதந்திர போராட்டத்திலையும் பங்கு பெற்றார்கள். மீனா, ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தின் போது அவர் இந்தியாவின் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடியே இறந்தார். எனவே அவர் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு திருப்பூர் குமரனை பற்றி கூறுகிறார். அம்மா என்ன சொல்கிறாங்க, சொல்வது சரிதான். அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் போது தேசிய கொடியை ஏந்தி வந்து திருப்பூர் குமரனும் அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறாரு. அப்போ வந்து அவர்கள் வந்து பயங்கரமான தடியடி நடத்துகிறார்கள். அப்போ அந்த அடியிலேயே அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருது. ஆனால் அவர் கையில் இருந்த தேசிய கொடி மட்டும் கீழே விழுகாதவாறு அப்படியே பிடித்திருந்தார். அதாவது நமது தேசிய கொடியை அவர் மண்ணில் விழ விடவில்லை. உயிர் பிரிந்தாலும் கூட கொடியை வந்து மண்ணில் கீழே விழுகாமல் பிடித்திருந்தார். அதனால் நம்ம அவரை என்னவென்று அழைக்கிறோம் என்றால், கொடிக்காத்த குமரன் என்றும் அழைக்கிறோம். மீனா இவர்களை எல்லாம் பற்றி அறிந்த பிறகு என்னவென்று கூறுகிறாள் என்று பாருங்கள். தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி அறிந்த பிறகு நான் மிகவும் வியப்படைந்தேன். உண்மையாக அவங்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நம் முன்னோர்கள் எல்லாருமே வந்து வீரத்திலும் தியாகத்திலும் சிறந்தவர்கள். அடுத்து அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஆம், இந்தியாவின் மீது அவர்கள் கொண்டிருந்த நாட்டுப்பற்றையும், பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று, சுதந்திரத்திற்காக அவர்களின் பங்களிப்பினையும், கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு, ஒருபோதும் நம்மால் மறக்க முடியாது. இவர்கள் எல்லாம் தான் நமக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். நாமும் இது போன்று வீரமிக்கவர்களாகவும் தைரியத்துடனும் இருக்க வேண்டும். மேலும் நாட்டுப்பற்று மிக்கவர்களாகவும் நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். அடுத்து மீனா, அவர்கள் நம்மை சிறந்த குடிமக்களாக இருந்து நம் நாட்டிற்கு சேவை செய்ய ஊக்கப்படுத்துகிறார்கள். உண்மைதான், அவர்கள் சிறந்த குடிமக்களாக இருந்தார்கள். அவர்களை பார்த்து நாமும் சிறந்த குடிமக்களாகவும் நாட்டுப்பற்று மிக்கவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் இருப்போம். அடுத்து நம்ம பார்க்கறது லட்சுமி சாகல். இந்திய சுதந்திர இயக்கத்தின் புரட்சியாளராகவும் இந்திய தேசிய இராணுவ அதிகாரியாகவும் இருந்தார் லட்சுமி சாகல். கேப்டன் லட்சுமி என்று அழைக்கப்படுகிறார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் தொடங்கப்பெற்ற இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் பிரிவான ஜான்சி ராணிப்படை பிரிவினுடைய தலைமை பொறுப்பில் இவர் இருந்தார் லட்சுமி சாகல். இவர் வந்து 20 சிங்கப்பூர் பெண்களை கொண்டு அமைக்கப்பட்ட இப்படையில் பிற்பாடு எத்தனை பேரை சேர்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1500 பெண்கள் வரை சேர்த்தார். இவர் இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது பெற்றவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மருத்துவர். 2 உலகப் போருக்கு பின்பு இந்திய மேலவையில் உறுப்பினராக பணியாற்றினார். அதுக்கடுத்து 2002 நடைபெற்ற இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து அப்துல் கலாமை எதிர்த்து போட்டியிட்டு, ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா தோல்வியடைந்து விட்டார். கலைச்சொற்கள் கமெமரேட் அப்படின்னா நினைவு கூறுதல், கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு, பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று. மேல் பார்வை என்னெல்லாம் பார்த்தோன்னு ஒரு தடவை திரும்பவும் பார்த்துடலாம். தமிழ்நாட்டிலிருந்து பலர் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். சுப்பிரமணிய பாரதி கவிஞராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் தமிழகத்தின் சுதந்திர போராட்ட வீரராகவும் திகழ்ந்தார். வ.உ. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுகிறார். இன்று பரவலாக அனைவராலும் பயன்படுத்தப்படும் ஜெய் ஹிந்த் என்ற வாசகத்தை செண்பகராமன் உருவாக்கினார். திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார்.